கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 6 மணிக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் கூட மத்தேயு சுவிசேஷம் 6:10 அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜபத்தை கற்றுக் கொடுக்குறார். அதில் ஒரு வேர்டு, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதில் நான் 2 வேர்ட் சொல்றேன், இன் ஹெவன் ஆன் எர்த். இதுக்கு பேர் என்னன்னா டிவைன் வில் ஆஃப் காட். உங்க வாழ்க்கையிலே தெய்வீக தேவ சித்தம் நிறைவேற போகிறது. எப்படி நிறைவேற போகிறது? இன் ஹெவன், பரலோகத்திலே அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அதை தேவ தூதர்கள் பூமியிலே செய்து முடிக்கிறார்கள். யோசேப்பு வாழ்க்கையில, மரியாள் வாழ்க்கையில, சாஸ்திரிகள் வாழ்க்கையில, இயேசு உயிர் தெழுந்த போது அந்த ஸ்திரீகள் வந்து பார்த்தபோது அந்த கல்லறையில இயேசுவின் வருகையின் போது, ஸோ எல்லாமே தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனேயில் அப்படிதான் ஜெபிக்கிறார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தம். அதனால இன்னைக்கு விசுவாசத்தோட போங்க, வில் ஆஃப் காட் நிறைவேறும். அவருடைய சித்தம் எப்படி இருக்கும்? நம்ம நினைப்பை விட பெருசா இருக்கும், நாம என்ன நினைக்கிறோமோ அதை விட பெருசா இருக்கும். அவருடைய திட்டங்கள் பெரிது, அவர் அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு ஜபத்தோடு கல்வி போங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், தேவ சித்தம்னா எங்க தெய்வம் பார்க்கணும்? வேர்ட் ஆஃப் காட்ல தான் பார்க்கணும். வில் ஆஃப் காடை எங்க பார்க்கலாம்னா வேர்ட் ஆஃப் காட்ல தான் பார்க்கணும், வேற எங்கேயுமே இருக்காது. உலகத்துல பூமியில எங்க போனாலும் தேவ சித்தத்தை நீங்க பார்க்க முடியாது, ஒன்லி வில் ஆஃப் காட்ல தான் இருக்கு. வில் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட்ல இருக்கு. பைபிள் படிச்சுட்டு இன்னைக்கு கிளம்பி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.